திரு இந்திரகுமார் உங்கள் நிறைவு கருத்தையும் சொல்லலாம். வள்ளுவர் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார், பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று. கலைஞர் அதற்கு எழுதிய உரை, பொருள் என்னும் அணையா விளக்கு மட்டும் கையில் இருந்துவிட்டால் நினைத்த இடத்துக்கு சென்று இருள் என்னும் துன்பத்தை துரத்திவிட முடியும் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே உங்களுக்கு இருள் என்னும் துன்பத்தை மக்களின் வாழ்விலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால், மக்கள் துன்பத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால், நீங்கள் தனிநபராக வளர்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலும் கூட இதை சொல்லலாம், ஆனால் லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் தன்னுடைய தன் வரலாற்று புத்தகத்திலே ஒரு குறிப்பை எழுதியிருக்கிறார். மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை அமல்படுத்தப்படும் என்று விபி சிங் கையெழுத்து போட்டுட்டார். கையெழுத்து போட்டதற்கு பிறகு லல்லு பிரசாத் யாதவிடம் போய் நிருபர் கேள்வி கேட்கிறார், உங்களுடைய வாழ்நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு சட்டத்தில் கையெழுத்து போட்டு விட்டார் விபி சிங், இனி என்ன அரசியல் செய்ய போகிறாய் லல்லு என்று கேட்டார்கள். ஆமா, கையெழுத்து போட்டுட்டாங்க, வேலை வாய்ப்புல கையெழுத்து போட்டுட்டாங்க, ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை இருக்கு, எல்லா அலுவலகங்கள்லையும் வேலை இருக்கு, பிற்படுத்தப்பட்டோரை நிரப்பப்பட வேண்டிய தேவை அதிகமாக இருக்கிறது, ஆனால் என் சமூகத்து பிள்ளைங்க ஓபிசி பிள்ளைங்க இன்னும் படித்து வரவே இல்லையே, அந்த படிப்புக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் இருக்கே, அவங்க படித்து வந்தாதானே அதன் மூலமாக நான் அவர்களை வேலை வாய்ப்புக்கு நுழைக்க முடியும் என்று அவர் கண்ணீர் விட்டு சொன்னார். ஏன் இதை சொன்னார்? சமூக பார்வைதான் தேவை என்று எந்த ஓபிசியும் படிக்காமல் சமூகத்துக்காக உழைக்கிறேன் என்று எல்லோரும் இயக்கங்களிலும் அமைப்புகளிலும் சேர்ந்து ரோட்டில் இறங்கி போர்க்கொடியை தூக்கி இந்த அரசுக்கு எதிரான புரட்சியை நடத்திவிட முடியும் தானே? நடத்த முடியுமா? சமூக பார்வை மட்டும் இருந்தால் அப்படியான புரட்சியை நடத்திவிட முடியுமே? நாம் சமூக பார்வை தேவை என்று சொல்லுகிறோம், அதை வேண்டாம் என்று யாரும் சொல்லவே இல்லை, ஆனால் சமூக பார்வை மட்டுமே தேவையா என்றால், புரட்சி நடந்த சோவியத் ரஷ்யாவிலேயே கூட அத்தனை பேரும் சமூக பார்வை விஞ்சி நின்றவர்களாக இல்லை. ஒன்றும் இல்லை, இந்திய ஆட்சி பணி அப்படி என்று ஒரு ஒன்று இருக்கிறது, பாலச்சந்திரன் ஐஏஎஸ் இருக்கிறார், அவருக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய ஐடியாலஜி, உங்களுடைய சமூக பார்வையை நீங்கள் வேஷம் போட்டுக்கொண்டு அல்லது வெளிச்சம் போட்டுக்கொண்டு போய் நின்றால் துரத்தி அடிக்கப்படுவீர்கள். ஒன்றும் இல்லை, உங்களுக்கெல்லாம் பிடித்த உதாரணம் சொல்லுகிறேன், சகாயம் ஐஏஎஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி கிராக் பண்ணி இன்டர்வியூ போயிட்டாருங்க, அவருக்கு கடைசியில் வேலை கிடைச்சது டிஎன்பிஎஸ்சியில் தான், யூபிஎஸ்சி கிராக் பண்ணி இன்டர்வியூ போயிட்டாரு. இன்டர்வியூ போன இடத்துல அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, அவரே சொல்லியிருக்கிறார், அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்தியாவுக்கு ஆட்சி மொழியாக எந்த மொழியை தீர்மானிக்கலாம்? அவர் உடனே சொன்னார், தமிழ் மொழியை தீர்மானிக்கலாம் என்று. உணர்ச்சிகரமானதுதான், உண்மையானதும் தான், உணர்ச்சிகரமானது மட்டுமல்ல உண்மையானதும் தான், அதற்கான எல்லா தகுதிகளும் தகைமையும் தமிழுக்கு இருக்கிறது, யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் அவர் அதே நேரத்தில் அந்த 23 வயதில் உள்ளே போயிருந்தால் ஏதோ ஒரு மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரியாக மாறியிருப்பார். இதனை அவர் திட்டமாகவே நடைமுறைப்படுத்துவதற்கான இடத்தை அவர் சென்றடைந்திருக்க முடியும். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று தலைக்கு மேலே நம்முடைய கிரீடத்தை தூக்கி கொண்டு ஆடினால் பல நேரங்களில் இழப்பும் நாம் சந்திக்க வேண்டி வரும். அதனால் உங்களுக்குள் இருக்க கிரீடங்களை உங்களுடைய மனதுக்கு சூட்டிக் கொள்ளுங்கள். வெளியில் உங்களுடைய தனி மனித வளர்ச்சியை எப்போதும் பிரதானமாக நிறுத்துவதற்கு யாரும் வெட்கப்பட தேவையில்லை. தனி மனிதனாக நீங்கள் வளர்ந்தால்தான் 4 பேருக்கு உதவி செய்ய முடியும்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். நினைச்ச இடத்துக்கெல்லாம் போய் உதவி செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாரு. பிறகு என்ன கவலை? பொருளீட்டுங்கள், அதிகாரத்தை அடையுங்கள். அந்த அதிகாரத்தை அடையும் பொழுது பொறுப்புள்ளவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எனவே சமூக வளர்ச்சி, சமூக பார்வை என்பது தேவைதான், ஆனால் விஞ்சி நிற்க வேண்டியது. அந்த சமூக பார்வையை செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு விஞ்சி நிற்க வேண்டியது உங்களுடைய தனிநபர் வளர்ச்சி. நான்கு பேரும் பேசி முடிச்சிட்டாங்க, எல்லாமே சரி மாதிரி தெரியும். இந்த மாதிரி சூழல்ல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருந்த அறிவொளி ஐயா தான் நினைவுக்கு வருவார். உங்களில் சில பேருக்கு அறிவொளி ஐயாவை தெரிஞ்சிருக்கும். அவர் உண்மைங்கிறது 3 வகையானது அப்படின்னு சொல்லுவார். அதுனா உண்மைனா ஒன்று தானே இருக்க முடியும், 3 வகையான உண்மையா? 4 வகையான உண்மையை பேசியிருக்காங்க. இப்போ எது உண்மை அப்படின்னு ஒரு கேள்வி வரும், ஒரு உதாரணத்து மூலமாக அதை சொல்லுவார். அது எப்படி உண்மைன்னா ஒன்று தானே இருக்க முடியும், உண்மையான உண்மை, பொதுவான உண்மை, அப்புறம் பொய்யான உண்மை அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். நம்ம பூமி எத்தனை பங்கு நீரால் சூழப்பட்டிருக்கு, எத்தனை மடங்கு நிலத்தால் இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நிறைய பள்ளி கல்லூரிகளில் இருந்தெல்லாம் இருக்கீங்க, 3 மடங்கு நீராலும் 1 மடங்கு நிலத்தாலும் சூழப்பட்டது பூமி, அதானே சொல்லுவோம், அது பொதுவான உண்மை அப்படிங்கிறாரு.
பொதுவான உண்மைங்கிறது அதுதான். இப்போ கடலில் ஒரு கப்பல் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய கடலோடிகள் இருக்கக்கூடிய நகரம். கடலில் ஒரு கப்பல் பழுதடைஞ்சு கீழே மூழ்கிருது அப்படின்னா அது எங்கே போகும்? மூழ்கி அது கடைசியாக எங்கே போய் நிற்குது? நிலத்தில் தானே அது. அப்போ மூணு பங்கு நீர்னு சொல்கிறது உண்மையா? அப்போ அது பொதுவான உண்மைங்கிறது இப்போ பொய்யான உண்மையாகி போச்சா? அறிவொலியா சொல்கிறார் அப்படி. இப்போ கீழே போயிட்டா நிலத்தில் தான் போய் விழுது, தண்ணி இல்லை. இப்போ நாலு பூமி மொத்தமே நிலம்தான், அதுக்கு மேலே தண்ணி ஒரு மூணு பங்கு இடத்த அடைச்சிருக்கு. அதான் உண்மையாக இருக்க முடியும், அதுதான் உண்மையான உண்மை அப்படிங்கிறாரு. அது வந்து அறிவொலி ஐயா சொல்லக்கூடிய உதாரணம். தொடர்ச்சியாக பல இடத்துல சொல்லுவார், பொய்யான உண்மை, அதாவது உண்மையான உண்மை, பொதுவான உண்மை, பொய்யான உண்மை, இந்த மூணு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம பகுத்தறியணும், நாலு பேர் உண்மையை பேசியிருக்காங்க, அதில் எது உண்மையான உண்மை, பொதுவான உண்மை, பொய்யான உண்மைன்னு ஒன்றும் இல்லை, உண்மையான உண்மையும் பொதுவான உண்மையும் எது அப்படிங்கிறதான் இப்போ விவாதிக்க வேண்டியிருக்கு. கடைசி சுற்று ரொம்ப சுருக்கமாக நிறைவு பண்ணாங்கன்னா நம்ம சொல்லிடலாம். நிறைவு சுற்றுக்கு திரு ஆழி சிந்தலா ரொம்ப சுருக்கமாக அவங்க நிறைவு கருத்துக்களை பதிவு செய்யலாம். நான்கு உண்மைகள். இந்திரகுமார் வந்து ஏகலவனை பற்றியும் துரோணாச்சாரியம் பற்றியும் பேசினார். அந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு தனித்தனி உண்மை இருக்குது, ரெண்டு பேருக்கும் ரெண்டு சமூகம் இருக்குது. உண்மையிலே உண்மையான உண்மைன்னு எதுவுமே கிடையாது. அப்போ எந்த உண்மையிலேருந்து பார்க்கறது? ஒரு ஹாஸ்பிட்டலில் மார்ச்சுவரி இருக்குது, அந்த மார்ச்சுவரியில் அனிதா எங்கே இருக்கணும்னு நாம் யோசித்தோம், டாக்டராகவா சடலமாகவா? அங்கே ரெண்டு உண்மை இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்த சமூக நீதி எந்த வித்தியாசமும் இல்லாமல் அனிதாவுக்காக துடித்தது, போராடியது, அழுதது. குழுமூரில் அனிதாவினுடைய உடல் இருந்ததை நேரில் சென்று நான் பார்த்தேன். அந்த சூழல் என்னுடைய மனதில் ஏற்பட்டிய தாக்கம் ரொம்ப பெருசு. அனிதா மறைந்த அந்த நாள் அன்று நாங்கள் தான் இருந்தேன். அந்த ஊரே அழுதது, சமூகமே அழுதது. நீட் என்கிற ஒரு தேர்வின் காரணமாக டாக்டராக ஆக வேண்டியிருந்த அனிதா டாக்டராக ஆக முடியவில்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இன்னைக்கு வரலும் போராடிட்டுருக்கு நீட்டை விளக்கு. ஆக இந்த சமூகத்துக்கு ஒரு சமூக உண்மை தெரிகிறது, ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது. எத்தனை அனிதாக்கள் செத்தாலும் பரவாயில்ல, கோச்சிங் சென்டர்களுக்காக நாங்கள் மருத்துவ படிப்பில் மட்டுமில்லை எல்லா படிப்புலையும் நாங்கள் இதை போன்ற தேர்வு முறையை கொண்டு வருவோம் என்று சொல்கிற துரோணாச்சாரியர்களின் தலைநகரத்தில் வேற ஒரு உண்மை, வேற ஒரு சமூக பார்வை, ஒரு சமூக அநீதி இருக்கிறது. அனிதா எடுத்த மார்க்கை யோசிச்சு பாருங்க. ஒரு தனி மனிதராக அந்த பெண் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை தொழிலாளியின் மகளாக எவ்வளவு போராடி அந்த மதிப்பெண்ணாக எடுத்திருப்பான். அப்போ தனி மனிதனுடைய தனி மனித வளர்ச்சியினுடைய உச்சகட்டம் இல்லையா அந்த மார்க்கு? ஆனால் டாக்டர் ஆக முடியல. இங்கே ஜார்க்கண்ட்லேயோ சத்தீஸ்கர்லேயோ இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டபோது, ஒரு உரையாடலில் கேட்டபோது, இங்கெல்லாம் அது நடந்திருக்காதுங்க, காரணம் அங்கே அனிதாங்கிற பொண்ணு படித்து அந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டான், அங்கே கல்வி நிலை அவ்வளோ கீழே இருக்குது. ஆக இந்த ரெண்டு உண்மையில் எது வந்து தனி மனித வளர்ச்சிக்கு சாதகமான இடம்? எங்கே சமூகம் வளர்ந்திருக்கிறதோ, சமூகமாக நாம் ஒன்றை ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோமோ, கல்வி, மருத்துவம், உள்கட்டமைப்பு என்ற எல்லா விஷயங்களையும் உருவாக்கி இருக்கிறோமோ, அந்த இடத்தில் இருக்கும் ஒரு தனி மனிதருடைய வளர்ச்சிக்கும், தனி மனிதர்களாக இவர்கள்லாம் வளர வேண்டும்ங்கிற எண்ணமே இல்லாமல் சட்டம் இயற்றுகிற அந்த அதிகார வர்க்கம் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? எனவே ஒவ்வொரு தனிநபரினுடைய வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூகம் என்பது மிக முக்கியமானது. அதை புரிந்து கொள்வது என்பது ஒவ்வொரு தனிநபருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நன்றி. திரு இந்திரகுமார், உங்கள் நிறைவு கருத்தையே சொல்லலாம். வள்ளுவர் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார், பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று. கலைஞர் அதற்கு எழுதிய உரை, பொருள் என்னும் அணையா விளக்கு மட்டும் கையில் இருந்துவிட்டால் நினைத்த இடத்துக்கு சென்று இருள் என்னும் துன்பத்தை துரத்திவிட முடியும் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே உங்களுக்கு இருள் என்னும் துன்பத்தை மக்களின் வாழ்விலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால்,
மக்கள் துன்பத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் தனிநபராக வளர்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலும் கூட இதை சொல்லலாம். ஆனால் லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் தன்னுடைய தன் வரலாற்று புத்தகத்திலே ஒரு குறிப்பை எழுதியிருக்கிறார். மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை அமல்படுத்தப்படும் என்று விபி சிங் கையெழுத்து போட்டுட்டார். கையெழுத்து போட்டதற்கு பிறகு லல்லு பிரசாத் யாதவிடம் போய் நிருபர் கேள்வி கேட்கிறார், உங்களுடைய வாழ்நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு சட்டத்தில் கையெழுத்து போட்டு விட்டார் விபி சிங், இனி என்ன அரசியல் செய்ய போகிறாய் லல்லு என்று கேட்டார்கள். ஆமாம், கையெழுத்து போட்டுட்டாங்க, வேலை வாய்ப்பில் கையெழுத்து போட்டுட்டாங்க, ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனில் வேலை இருக்குது, எல்லா அலுவலகங்கள்லையும் வேலை இருக்குது, பிற்படுத்தப்பட்டோரை நிரப்பப்பட வேண்டிய தேவை அதிகமாக இருக்கிறது, ஆனால் என் சமூகத்து பிள்ளைங்க ஓபிசி பிள்ளைங்க இன்னும் படித்து வரவே இல்லையே, அந்த படிப்புக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் இருக்கே, அவங்க படித்து வந்தாதானே அதன் மூலமாக நான் அவர்களை வேலை வாய்ப்புக்கு நுழைக்க முடியும் என்று அவர் கண்ணீர் விட்டு சொன்னார். ஏன் இதை சொன்னார்? சமூக பார்வைதான் தேவை என்று எந்த ஓபிசியும் படிக்காமல் சமூகத்துக்காக உழைக்கிறேன் என்று எல்லோரும் இயக்கங்களிலும் அமைப்புகளிலும் சேர்ந்து ரோட்டில் இறங்கி போர்க்கொடியை தூக்கி இந்த அரசுக்கு எதிரான புரட்சியை நடத்திவிட முடியும் தானே? நடத்த முடியுமா? சமூக பார்வை மட்டும் இருந்தால் அப்படியான புரட்சியை நடத்திவிட முடியுமே? நாம் சமூக பார்வை தேவை என்று சொல்லுகிறோம், அதை வேண்டாம் என்று யாரும் சொல்லவே இல்லை. ஆனால் சமூக பார்வை மட்டுமே தேவையா என்றால், புரட்சி நடந்த சோவியத் ரஷ்யாவிலேயே கூட அத்தனை பேரும் சமூக பார்வை விஞ்சி நின்றவர்களாக இல்லை. ஒன்றும் இல்லை, இந்திய ஆட்சி பணி அப்படி என்று ஒரு ஒன்று இருக்கிறது. பாலச்சந்திரன் ஐஏஎஸ் இருக்கிறார், அவருக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய ஐடியாலஜி, உங்களுடைய சமூக பார்வையை நீங்கள் வேஷம் போட்டுக்கொண்டு அல்லது வெளிச்சம் போட்டுக்கொண்டு போய் நின்றால் துரத்தி அடிக்கப்படுவீர்கள். ஒன்றும் இல்லை, உங்களுக்கெல்லாம் பிடித்த உதாரணம் சொல்லுகிறேன், சகாயம் ஐஏஎஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி கிராக் பண்ணி இன்டர்வியூ போயிட்டாருங்க. அவருக்கு கடைசியில் வேலை கிடைச்சது டிஎன்பிஎஸ்சியில் தான். யூபிஎஸ்சி கிராக் பண்ணி இன்டர்வியூ போயிட்டாரு. இன்டர்வியூ போன இடத்துல அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, அவரே சொல்லியிருக்கிறார், அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்தியாவுக்கு ஆட்சி மொழியாக எந்த மொழியை தீர்மானிக்கலாம்? அவர் உடனே சொன்னார், தமிழ் மொழியை தீர்மானிக்கலாம் என்று. உணர்ச்சிகரமானதுதான், உண்மையானதும் தான். உணர்ச்சிகரமானது மட்டுமல்ல உண்மையானதும் தான். அதற்கான எல்லா தகுதிகளும் தகைமையும் தமிழுக்கு இருக்கிறது, யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் அவர் அதே நேரத்தில் அந்த 23 வயதில் உள்ளே போயிருந்தால் ஏதோ ஒரு மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரியாக மாறியிருப்பார். இதனை அவர் திட்டமாகவே நடைமுறைப்படுத்துவதற்கான இடத்தை அவர் சென்றடைந்திருக்க முடியும். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று தலைக்கு மேலே நம்முடைய கிரீடத்தை தூக்கி கொண்டு ஆடினால் பல நேரங்களில் இழப்பும் நாம் சந்திக்க வேண்டி வரும். அதனால் உங்களுக்குள் இருக்க கிரீடங்களை உங்களுடைய மனதுக்கு சூட்டி கொள்ளுங்கள். வெளியில் உங்களுடைய தனி மனித வளர்ச்சியை எப்போதும் பிரதானமாக நிறுத்துவதற்கு யாரும் வெட்கப்பட தேவையில்லை. தனி மனிதனாக நீங்கள் வளர்ந்தால்தான் 4 பேருக்கு உதவி செய்ய முடியும்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். நினைச்ச இடத்துக்கெல்லாம் போய் உதவி செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாரு. பிறகென்ன கவலை, பொருளீட்டுங்கள், அதிகாரத்தை அடையுங்கள். அந்த அதிகாரத்தை அடையும் பொழுது பொறுப்புள்ளவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எனவே சமூக வளர்ச்சி, சமூக பார்வை என்பது தேவைதான், ஆனால் விஞ்சி நிற்க வேண்டியது. அந்த சமூக பார்வையை செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு விஞ்சி நிற்க வேண்டியது உங்களுடைய தனிநபர் வளர்ச்சி.